கணபதயே நமஹ. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பிய ச ராகவே கேதவே நமஹ. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன் நிகழ்ச்சியிலே இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தினபலன்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மாலையில் 6:51 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? கடகத்திலே ராகு பகவான், சிம்மத்திலே ஆட்சியாக சூரிய பகவான் உடன் புதன் பகவான், துலாத்திலே சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார் உடன் குரு பகவான் இணைந்திருக்கிறார், தனுசுவிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், மகரத்திலே உச்சமான செவ்வாய் இருக்கிறார் அவரோடு கேது பகவான் இணைந்திருக்கிறார், மீனத்திலே சந்திர பகவான். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சனி பகவான் பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ஒரு யோகம். உங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு சனியுடைய சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ரொம்ப வெளிநாட்டு பயணங்கள், நீண்ட தொலைவு பயணங்கள் அமையும். அந்த பயணத்தினாலே நல்ல ஆதாயம் உண்டு. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனாலே ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பார். சுக்கரனுடைய பார்வை இப்பொழுது 12ஆம் இடத்தின் மேலே இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகிறது, மனசுக்கு ஒரு வியாகுலம் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சின்ன கவலைகள் எல்லாம் இப்போ சூழ்ந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபடணும், வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரும், குடும்ப வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கார். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அலுவலக சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பணிஞ்சு போகணும் சார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். பணிஞ்சு போகிறதுனால நீங்கள் கோழைகள்னு அர்த்தம் கிடையாது. சில இடத்துல காரியம் ஆகணும்னா பணிஞ்சு தான் போகணும். குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா மனைவியிட்ட பணிஞ்சு தான் போகணும். இன்னைக்கு அதை ரிஷபராசிக்காராக புரிஞ்சுக்கணும். பணிஞ்சு போகிறது கேவலமான விஷயம் இல்லை, நீங்கள் ஜெயிக்க போவதற்கு அது ஒரு அஸ்திவாரம். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிற சனியின் சாரத்தில் இருக்கிறார். ஸோ யோகாதிபதியுடைய நாள் இந்த நாள், யோகத்தினால் வேலை கிடைக்கும். இந்த நாளில் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒய்ஃப் இவாளோட உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். 7ல் சனி இருக்கும்போது இதெல்லாம் வரும், ஆனால் பெரிய கெடுதல் வந்துடாது. காரணம் என்னன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி காரணம், டைட்டாக இருக்க மாட்டேன். எந்த நேரத்தில் கெத்தாக இருக்கணுமோ ஒரு பிள்ளை, எந்த நேரத்தில் வளைஞ்சு நெளிந்து போகணுமோ நெளிஞ்சு போயிடுவேன், ஜெயிச்சிருவேன் சார். 5ல் குரு, அசகாய சூரர்கள் நீங்கள், நல்ல செல்வ செழிப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு அமையக்கூடிய நாள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன், வண்டி வாகன பயணங்கள் சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்களே, பாக்கியத்தில் சந்திர பகவான் உங்கள் களத்தில் ஸ்தானாதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருக்கார். களத்தில் ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கிறதுனால மனைவியிட்ட விட்டு கொடுத்து போங்க, குடும்ப வாழ்க்கையில் உரசல் வேண்டாம். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஹெல்த், அது ரொம்ப முக்கியம். உடல் நலத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 2வது முக்கியமான விஷயம், உணர்ச்சி வசப்பட்டு லைஃப்பை பார்க்காதீங்கோ, வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீள், அவர் கிடைக்கலைன்னா வருத்தப்படுறீள். என்றைக்குமே மனப்பூர்வமான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும், அதை உணர்ந்து செயல்பட வேண்டியது கடகராசிக்கு அவசியம். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கு தேவை உங்களுக்கு பொறுமையான செயல்பாடு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சனியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒன்று, ஒய்ஃபுக்கு ஹெல்த் ப்ராப்ளங்கள் கொடுக்கறது, இல்லைன்னா ஒய்ஃபோட கருத்து மாறுபாடு வருது.
இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. வெளியில ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நீங்கள் கணவனாகத்தான் நடந்து கொள்ளணும். நான் ராஜாவாக்கும் நடந்துக்க கூடாது, விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சமாதானத்தில் முடிவதற்கு நீங்கள் வழிவகை செய்தால் அது வெற்றி கிடைக்கும். மூதாதையர் சொத்து கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கன்னியா ராசி அன்பர்களே, பொதுமக்கள் தொடர்புடைய தொழில்களில் வெற்றி உண்டு. லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திற்கு உங்களை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபரினாலே, மூத்த ஒரு நபரினாலே உங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது. இன்றைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் பயன்படுத்திக்கணும், அது உங்களை பெரிய மலையளவு வாழ்க்கையில் உயர்த்திடும். அம்மாவுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லைன்னு சொல்கிறோம். அம்மாவை பற்றி கவலைப்படுறதில்லை, நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்படுறோம். இன்றைக்கி அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படணும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த நாளில் வண்டி வாகன பயணங்களில் நிதானமாக செல்வது அவசியம். உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 12 இடத்தில் இருக்கார். இடம் மாறுதல், நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, பரவாயில்ல. ஆனாலும் குரு பகவான் ராசியில் இருக்கிறது யோகம் தானே. 7 இடத்த குரு பகவான் பார்க்குறார், பஞ்சமத்தை பார்க்குறார், பாக்கியத்தை பார்க்குறார். இதனால் வாழ்க்கையில் வெற்றிகரமான காலகட்டம் இது. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துங்கோ. கலை சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி உண்டு, வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உண்டு. கல்வி வீழக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான திருநாள் இந்த நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பஞ்சமத்தில் இருக்கார், 2 இடத்துல இருக்கக்கூடிய சனியின் சாரத்தில் இருக்கார். இந்த நாளில் குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருக்கிறவா, பிரெக்னண்டாக இருக்கிறவா, தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வியாபார பெருமக்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுகிற போது எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்கோ, நான் நம்பி கெட்டு போனேன்னு சொல்லாதுங்கோ. ஆனால் நீங்கள் கெட்டிக்காரர்கள் தான், விருச்சிக ராசிக்காரா ஏமாந்து போக மாட்டேன். ஆனாலும் இன்றைய கிரகச்சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். செல்வ செழிப்பான நாள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, 3 இடத்தை குரு பார்க்குறார், 4 இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ கம்யூனிகேஷன் வெற்றி உண்டு. 4 இடத்துல சந்திரன் இருக்கிறதால வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. இந்த நாளில் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால செல்வ செழிப்பு உண்டு. வியாபாரத்தில் சிலருக்கு வியாபாரத்தை மாற்றக்கூடிய சிந்தனைகள் உருவாகும். அப்படி மாற்றணும்னா சாதாரண முடிவெடுக்காமல் ஜோதிட ஆலோசனை பெற்று முடிவெடுங்கோ. சிலருக்கு வேலை மாற்றம் குறித்த சிந்தனைகள் உருவாகும். மகர ராசி என்பர்களே, இப்போ உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், 12 இடத்துல இருக்கக்கூடிய சனியின் சாரத்தில் இருக்க, அதனால சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு உருவாகும். இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடம் மாறுவோம் அப்படிங்கிற சிந்தனைகள் உண்டாகும். சிலருக்கு சிறு தூர பயணங்கள் அமையும், சிலர் குடியிருக்கக்கூடிய வீடுகள் மாறுவீர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நாளில் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கலாம், நல்ல தன வரவு உண்டு. இந்த நாள் வியாபாரிகளுக்கு உகந்த நாள். கும்பராசி என்பர்களே, வியாபார பெருமக்கள் புதுசாக கடன் வாங்க வேண்டாம். இந்த நாளில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான இதமாக சூழ்நிலைகள் ஏற்பட தொடங்கியிருக்கும். குழந்தைகள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், அவர்கள் கலைகளிலேயே சிறந்து வருவார்கள். இந்த நாள் செல்வ செழிப்பான நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். உத்தியோக மாறுதல் பற்றி சிந்தனை தோன்றும். பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறுவோம்னு தோணும். செவ்வாய் சாதகமாக இருக்கார் சார். செவ்வாய் சாதகமாக இருக்காருன்னா பொதுமக்கள் தொடர்புடைய தொழிலில் இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் வெற்றி உண்டு. இளைஞர்கள் குதூகலமாக இருப்பீர்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும். வேலைக்கு போகிறவாளுக்கு அலுவலகத்தில் யாரையும் பற்றி குறை சொல்லி பேச வேண்டாம், யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், அதில் கவனமாக இருக்க போகிறோம்.
உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அவை தீர வேண்டுமா? இந்த பதிவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.